ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் இந்த வீடியோவில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஷேர் பண்ணணும் ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டாங்க அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் பண்ணுறதும் பண்ணாததும் உங்களுடைய விருப்பம் தான் ராயலோ ஆப் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ எப்படி வந்து நம்ம அடுத்து என்னென்ன ஸ்டெப் வந்து பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஏன்னா நான் டெலகிராமில் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி ரேட்டிங் வந்து கொடுங்க ஒன் ஸ்டார் ரேட்டிங் கொடுத்து வந்து நீங்கள் உங்களுடைய ரிவ்யூவை வந்து கொடுங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து கொடுங்க உங்கள் நான் உங்களுக்கு எவ்வளோ டிசப்பாயின்ட் ஆச்சு அப்படின்றத வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக நம்ம வந்து இந்த இது வந்து பண்ணுறோம் அப்படின்னா ஏன்னா அவங்க வந்து எல்லாத்தையும் வந்து பண்ணிட்டு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு பீப்புள் வந்து அவ்வளோ கஷ்டத்தில் வந்து இருக்கிறாங்க அதை எல்லாத்தையும் வந்து எதுவுமே நடக்காத மாதிரி வந்து பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க லைக் ஒரு ஒரு குலக்கார வந்து கொலை பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நடிப்பாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்து ஆக்டிங் வந்து பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஆக்டிங் பண்ணி இன்னும் எத்தனை பேர் வந்து உள்ள ரீஜாயின் வந்து பண்ணுறாங்களோ ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து கொள்ளையடிச்சு அந்த அமௌண்ட்டில் இருந்து கிட்டத்தட்ட யார் வந்து அந்த சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்களோ ஸோ அது கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு கிட்டே இருக்கும் மறைமுகமாகவும் ப்ளஸ் வந்து ஓப்பனாக சப்போர்ட் பண்ணுறதும் ஸோ அவங்களுக்கு மட்டும் வந்து அமௌண்ட்டை வந்து கொடுத்துட்டு ப்ளஸ் வந்து அந்த கம்பெனியோட ஹெட்டிங் ஹெட் கேட்டு இருக்காங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்துட்டு இவங்க வந்து அமௌண்ட் எடுத்துட்டு வந்து ஆட்டை போட்டுட்டு வந்து போக போகிறாங்க ஸோ அதுதான் வந்து நடக்க போகுது இப்போ பீப்பிள் வந்து யாரும் ஜாயின் பண்ணாததுனால ரீபர்த் வந்து பண்ணாததுனால இவங்க வந்து எக்ஸ்ட்ரா கதைகள் எல்லாம் வந்து கிரியேட் பண்ணி வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் உண்மையாக சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு 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 போல் வச்சு எடுத்து பார்த்தோம்னா கூட நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் பேர் வந்து ஜாயின் பண்ணலை ரீபர்த் வந்து பண்ணலை அமௌண்ட்டே எனக்கு தெரிஞ்சு யார் வந்து கட்டலை ஆனால் ரீபர்த் வந்து பண்ணவங்க யாருன்னா இந்த ஃப்ரீயாக வந்து ரீபர்த் வந்து பண்ணுறாங்க இல்லையா இன்னும் ஒத்தரூபா ரூபா கூட எடுக்காதவங்க அதுலேயும் வந்து ஸ்கேம் வந்து இவங்க பண்ணுறாங்க இன்னும் ஒத்தரூபா கூட வந்து எடுக்கலை அக்கௌண்ட்டில் ஆனால் அவங்களெல்லாம் வந்து ஜூலை மந்த்து ஜாயின் பண்ணியிருக்காங்க ஜூன் மந்த்து ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை கணக்கு காட்டி அவங்களையும் வந்து காசு வந்து நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லி இருக்காங்க ஸோ இந்த மாதிரியான ஸ்கேமெல்லாம் நம்ம வந்து நடக்க விடலாமா அடுத்து வர பீப்புள் வந்து நம்மளை மாதிரி வந்து அஃபெக்ட் ஆகலாமா ஸோ அதனால தான் இப்படி வந்து பண்ண சொல்கிறேன் ஆனால் இதில் வந்து ஒரு சிலர் வந்து இந்த கம்பெனிக்கு வந்து சொம்பு தூக்கிட்டு இருக்காங்க எதுக்காக அப்படின்னா பணம் வரும் இல்லையா கம்பெனி வந்து சப்போர்ட் யார் வந்து பண்ணுறாங்களோ பணம் வந்து தரப்போகுது ஸோ அதனால் தான் வந்து அந்த மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க சொம்பு தூக்கிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி ஒரு சில பீப்புள் வந்து கமெண்ட் வந்து அது வேணும்னே பண்ணுறாங்களா ஃபேக் ஐடியில் வந்து பண்ணுறாங்களா அப்படின்றது வந்து தெரியல ஸோ இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு யாரும் வந்து ரீபத்து வந்து பண்ணாதீங்க இந்த சப்போர்ட்டிவ் கமெண்ட்ஸ் மாதிரி வரும் இல்லையா அதெல்லாம் வந்து உங்களை வந்து ஏமாத்துறதுக்காக பிரைன் வாஷ் பண்ணுறதுக்காக ஓகேங்களா அதனால் நீங்கள் இந்த ஒரு இதெல்லாம் வந்து பார்த்துட்டு உங்கள் காசை அமௌண்ட்டை வந்து இழந்துடாதீங்க ஆல்ரெடி ரொயலோவில் வந்து நீங்கள் ஒரு பாதி அமௌண்ட் எடுத்துருக்கிறீங்க இன்னும் பாதி அமௌண்ட் வந்து வரணும் அப்படின்னா விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீடை விட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு தலைமுழுவ வாங்க பார்த்திங்களா ஸோ அந்த மாதிரி வந்து போயிடுங்க என்னடா இப்படி சோஷியல் மீடியாவில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க வேண்டாம் பிகாஸ் உங்கள் அந்த தௌசண்ட் ருபீஸை கூட சேஃப்டி பண்ண பண்ண வைக்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி சொல்கிறேன் இவங்க வந்து ஏதோ கதை கட்டினாங்க நாங்கள் இந்த மாதிரி ஃபேக் ஐடிஸ் வந்து வந்தது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேக் ஐடிஸ் வந்ததுக்கான ப்ரூஃப் எங்கே இன்ன வரைக்கும் ஒரு ட்ரான்ஸ்பெரன்சி இல்லை நம்ம எவ்வளவோ டைம் வந்து கேட்டிருக்கோம் ட்ரான்ஸ்பரன்சி இல்லை ட்ரான்ஸ்பெரன்சி இல்லைன்னு ஆனால் இது வரைக்கும் வந்து ஒரு டைம் கூட வந்து ட்ரான்ஸ்பரன்சியாக இருந்ததே இல்லை அந்த ஃபேக் ஐடிஸ்ன்னு வந்து வந்துச்சு இல்லையா அது எத்தனை ஃபேக் ஐடிஸ் வந்து வந்துச்சுன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் வந்து கட்ட சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கூப்பன் கோட் வழியாக வந்து ஆக்டிவேட் வந்து பண்ணாங்க அந்த கூப்பன் கோட் வழியாக ஆக்டிவேட் பண்ணதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு ஐடிஸ் வந்து ஃபேக் ஐடி வந்து வந்தது ஏன்னா அடுத்தடுத்த நம்பர் வந்து போட்டு முன்னே முன்னூறே முன்னூறு ஐடி தான் அதுக்கப்புறம் சம் டெக்னிக்கல் இறதுனால அந்த ஐடி போடுவோம் இல்லையா கம்பெனிக்கு ஐடி போட்டு பண்ணுவோம் இல்லையா ஸோ அமௌண்ட் வந்து சென்ட் ஆகாமல் அது அப்படியே ரிட்டன் ஆயிடுச்சு ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி வந்து பண்ணதில் வந்து கொஞ்சம் ஐடிஸ் தான் ரொம்ப எல்லாம் இல்லை இவங்க சொல்கிறது வந்து முப்பத்திரெண்டாயிரம் ஐடி ஃபேக் ஐடி வந்து வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் நான் விசாரிச்ச வரை வரைக்கும் சொல்கிறேன் தௌசண்ட் ஐடிஸ்க்கு மேலே வந்து ஃபேக் ஐடிஸ் வந்து வரல ஆனால் அவங்க இதை காரணம் காட்டி இதை இதுக்கான ப்ரூஃப் வந்து முப்பத்திரெண்டாயிரம் ஃபேக் ஐடி ஆஸ்திரேலியா வந்து வந்துச்சு இல்லையா அதுக்கான ப்ரூஃப் வந்து அனுப்ப சொல்லுங்கள் அனுப்ப மாட்டாங்க அது மட்டும் இல்லை இன்னும் நிறையா இருக்குது பீப்புள் வந்து இதில் ஜாயின் பண்ணி ஒவ்வொன்றத்தையும் அனுபவிச்சவங்களுக்கு வந்து நல்லாவே வந்து தெரியும் இந்த கம்பெனிக்கு வந்து சொம்பு தூக்குறவங்களுக்கு வந்து அதை பற்றியெல்லாம் வந்து தெரியாது என்னமோ வந்து ரொம்ப பெருமையாக பேசினாங்க நாங்கள் வந்து அந்த மாதிரி ஃபேக் ஐடிஸ் வந்து வந்துருச்சு இனிமேல் தப்பு நடக்காது அதனால் ஸ்ட்ராங்காக வந்து இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இப்போ ஒரு வெப்சைட்டை மட்டும் இது பண்ணியிருக்கிறாங்க அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க ராயலா ஆப் வந்து வரல ஆனால் இதுலேயும் வந்து பாருங்களேன் இன்னும் வேர்ல்டு மார்க்கெட்டிங்கா சரியாக இங்கிலீஷ் தெரியாத கூட நிறைய பேர் இதில் இருக்கிறாங்க அந்த மோகன்ராஜ் ப்ரமோட் பண்ணுறாங்க இல்லையா ஸோ அவனுக்குமே வந்து நிறைய இது வந்து தெரியல லீடராக இருக்கிறதுக்கு சம் எலிஜிபிலிட்டி இருக்குது ஸோ ஆனால் அந்த சம் எலிஜிபிலிட்டி கூட வந்து அவங்ககிட்ட இல்லை இன்னோ மார்க்கெட்டிங்கன்னா இன்னோ வேர்ல்டு மார்க்கெட்டிங் இன்ஃபோ வேர்ல்டு மார்க்கெட்டிங்கா இன்னோ வேர்ல்டு மார்க்கெட்டிங்காக என்னத்தை போட்டு வச்சிருக்காங்கன்னு தெரியல இதில் வந்து ஏதோ எரர் வராது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படி இப்படி ஆரம்பிச்சதுலேருந்தே ரீலான்ச் பண்ணதுலேருந்தே இதுதான் ஸோ இந்த இதை வந்து வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி சில பேர் வந்து ரீபத் வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்க பண்ணலாமா வேண்டாமா பண்ணலாமா வேண்டாம்னு ஒரு சிலருக்கு கன்ஃப்யூஷன் இருக்குது ஆனால் அமௌண்ட் வந்து பே பண்ணலாம் அவங்க சைடிலேருந்து பட் கன்ஃப்யூஷன் இருக்குது ஆனால் அந்த கன்ஃப்யூஷன் வந்து அதை பாசிட்டிவாக அவங்க வந்து ஆக்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி ஒரு வீடியோவில் வந்து இன்றைக்கி எங்களுக்கு நிறைய பேர் சப்போர்ட் வந்து பண்ணுறாங்க உண்மையிலேயே சொல்லணும்னா யாருமே சப்போர்ட் வந்து பண்ணலை எல்லாரும் வந்து கல்வி ஊற்றிட்டுருக்காங்க அப்படி சப்போர்ட் வந்து பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு தைரியம் இருந்தது தில்லு இருந்தது அப்படின்னா அவங்க அவங்க வீடியோவில் கமெண்ட்டை வந்து ஆன் பண்ணி வைக்கட்டும் அப்புறமா பார்த்துக்கலாம் கமெண்ட் ஆன் பண்ணி வைக்கட்டும் யார் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க பூரா வந்து கழுவி தான் ஊற்றுறாங்க ஏற்கனவே ஸ்கேம் பண்ணியாச்சு இப்போ திருப்பி அந்த விஸ்வரூப மேலான்னு சொல்லிட்டு ஸ்கேம் பண்ணியாச்சு இப்போ திருப்பி வந்து இந்த இதில் வந்து ஸ்கேம் பண்ணணுமா அப்படின்றதான் நிறைய பேரோட கொஷின் என்னோட காசு கூட போனாலும் பரவாயில்ல திருப்பி ரீபர்ச்சீஸ்ன்னு வந்து கேட்டு வந்தால் நான்லாம் வந்து பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க என் டவுன் இன்ஸில் ஒருத்தர் கூட வந்து பண்ணலை எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் கூட பண்ணலை நான் தான் வந்து என்ன சொன்னேன்னா ஃப்ரீ ஃப்ரீ ரீபர்த் வேணால் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சிருக்கேன் ஸோ ஃப்ரீயாக தான் ரீபர்த் பண்ணியிருக்கிறாங்களே தவிர காசு வந்து யாருமே கொடுக்க மாட்டாங்க அவங்க எல்லாரும் காசை தான் கேட்டுட்டு இருக்காங்களே தவிர காசு கிட்ட இருந்து ஒப்பரப்பாக கூட வந்து வராது இந்த மாதிரி நிறையா பேர் வந்து இருக்காங்க இதில் எப்படி வந்து இந்த தைரியத்தில் வந்து இந்த மாதிரி இப்படி சொல்லி இது பண்ணுவாங்க நான் ஆல்ரெடி வந்து வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் இவங்க அவங்களை நம்ப வைக்கிறதுக்காக என்ன வேணாலும் சொல்லலாம் இன்றைக்கே ஐயாயிரம் பேர் ரீபத் வந்து பண்ணிட்டாங்க லாஸ்ட் டேட் வந்து வந்துருச்சு சீக்கிரமாக ரீபத் பண்ணுங்க இல்லனா உங்கள் டீம் போயிடும் உங்களை டீம் உங்கள் டீம் வந்து உங்களை விட்டுட்டு போய்டும் ஏதோ உங்களோட சொத்தே அழிஞ்சு போன மாதிரி வந்து எல்லாம் வந்து கதை அளந்துட்டு இருப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து நம்பாதீங்க இந்த வீடியோ வந்து முக்கியமாக போட்டதுக்கு காரணம் போடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் ரிவ்யூ வந்து கொடுங்க கூகுள் ப்ளே ஸ்டோரில் நான் காமிக்கிறேன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ரெவ்யூ கொடுங்க ஒன் ஸ்டார் கொடுத்து ரெவ்யூ கொடுங்க இந்த மாதிரி ஆல்ரெடி வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் ஸ்டார்க்கு வந்துருச்சு ஸோ இன்னும் கம்மி பண்ணணும் கம்மி பண்ணி இந்த ஆப்பவே வந்து தூக்கணும் ஏன்னா இந்த ஆப் இருந்ததுன்னா இவங்க இன்னும் திமுறாக வேறு பேசியிருக்கிறாங்க என்கிட்ட அந்த ஆடியோ ப்ரூஃப் கூட வந்து இருக்குது நாங்கள் இந்த வெப்சைட் வந்து இப்போ போனா போச்சுன்னா நாங்கள் இது பண்ணுவோம் நாங்கள் வேறு வெப்சைட் வந்து இது பண்ணுவோம் ஆப் போயிடுச்சுனாலும் நாங்கள் வேறு ஆப் ஒன்று பண்ணுவோம் அப்போ என்ன ஒரு இதில் வந்து இருக்கிறாங்கன்னு பாருங்கள் ஏ ஏதோ ஒன்று ரெண்டு பேர் சப்போர்ட் பண்ணுறதுனால தான் அந்த மாதிரி திமுக வந்து பேசுகிறானுங்க அந்த ஆடியோ ப்ரூஃப் இருக்குது நான் வேணும்னா யாராவது நிறைய பேர் வந்து கேட்குறாங்க அந்த ப்ரூஃப் வந்து கேட்குறாங்க அப்படின்னா நான் வேணா என்னோட டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன் ஓகேங்களா இப்போ கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்து போய்ட்டு ரிவ்யூ கொடுத்து அதை ரிப்போர்ட் வந்து பண்ணிவிடுங்க ஒன் பாயிண்ட் ஃபோர் ஸ்டாரில் இருக்குது இல்லையா அதை இன்னும் கொஞ்சம் குறைச்சு கூகுள் ப்ளே ஸ்டோரே வந்து அந்த இந்த ஆப் வந்து தூக்கணும் இது எதுக்காக நான் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து இப்படி வந்து மாட்டிக்கிட்டோம் நம்ம அடுத்து வர பீப்புளையாவது வந்து நம்ம காப்பாற்றணும் இல்லையா இப்போ நீங்கள் நினைப்பீங்க நம்மளுக்கு யாராவது வந்து சொல்லியிருந்தா நம்ம ஜாயின் பண்ணியிருந்திருக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க இல்லையா ஸோ அந்த நினைப்பை வந்து நீங்கள் உங்கள் சை உங்கள் இதுலேருந்து வந்து கொண்டு வாங்க நீங்கள் வந்து விதைங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி இப்படி வந்து சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் சொல்றதை பார்த்து தான் பீப்புள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க ஓகே இவ்வளோ பேர் வந்து நெகட்டிவா இது பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வந்து ஆபத்து இருக்குது நம்ம மணிக்கு வந்து சேஃப் இல்லை நாட் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வந்து இது பண்ண மாட்டாங்க ஓகேங்களா நான் அதே மாதிரி ஆல்ரெடி வந்து கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்க சொல்லியிருந்தேன் சிம்சிலுக்கு கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்தது வந்து மொத்தம் எத்தனை பேர் தெரியுமா அவ்வளோ பேர் இருக்காங்க அவ்வளோ பேரில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னது வந்து அத்தனை பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னேன் ஆனால் கம்ப்ளைண்ட் பண்ணி எங்கிட்ட சொன்னது வந்து ரெண்டே ரெண்டு பேர் தான் நான் இந்த மாதிரி வந்து மெயில் அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட ரெண்டே ரெண்டு பேர் தான் சொல்லியிருக்காங்க அப்போது சிஎம்சிலுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லி ரெண்டு பேர் தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்போ என்ன செய்ய முடியும் நீங்கள் எப்படி வந்து எல்லாத்துலேயும் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண சொல்ல முடியும் அதனால தான் நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறதே வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அப்படி சப்போஸ் வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா சிஎம் செல்லோட வெப்சைட்டில் போய்ட்டு அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா சிஎம் செல் அந்த இதில் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கான ஆப் கூட இருக்குது அந்த ஆப்பில் போயிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கோங்கன்னா கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் வந்து பண்ணுங்கள் உங்களுக்கு பண்ணணும்னு விருப்பம் இருந்ததுன்னா பண்ணுங்கள் அதே மாதிரி நீங்கள் ஃபுல் அமௌண்ட் எடுத்திருந்திங்கன்னா பண்ண வேண்டாம் கம்ப்ளைண்ட் வந்து பண்ண வேண்டாம் பாதி அமௌண்ட்டு தான் எடுத்துக்கிறீங்க குள்ள கொஞ்சம் அமௌண்ட்டு தான் எடுத்துக்கிறீங்க ஆனால் எனக்கு ஃபுல் அமௌண்ட் வந்து வரல அப்படின்னா நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் வந்து பண்ணிவிடுங்க மேபி ஒன்று அமௌண்ட் கிடைக்கலாம் அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்ற நோக்கத்தில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண வேணா மேபி கிடைச்சால்தான் கிடைக்கலாம் அப்படி இல்லைனா வந்து இவங்க ஸ்கேம் பண்ணுறத வந்து தடுக்கலாம் இப்போ நம்ம பீப்பிள் வந்து இவ்வளோ பேர் வந்து பண்ணுறோம் நம்ம தடுக்கிறோம் எல்லாமே பண்ணுறோம் பட் இருந்தாலும் ஏதோ ஒரு ஒரு பர்சன்டேஜாவது வந்து போய் மாட்டிப்பாங்க அப்படின்றதுக்காக அந்த ஒரு பர்சன்டேஜ் பேர் மாட்டிக்கிறது கூட வந்து தடுக்கணும் அப்படின்றதுக்காக கம்ப்ளைண்ட் வந்து பண்ண சொல்கிறேன் சரிங்களா இப்போது எப்படி வந்து நான் கம்ப்ளைண்ட் வந்து பண் சாரி எப்படி வந்து ரிவ்யூ கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணி ரயிலோ அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள் ஆக்சுவலாக வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கணும் நான் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஓகேங்களா நான் அப்போவே அன் இன்ஸ்டால் பண்ணிட்டேன் இது வந்து வேண்டவே வேண்டாம் நான் ரொயலால் இனிமேல் பயணிக்கு விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அன் இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஏன்னா நானும் கூட ரீபர் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை அதனால தான் இன்னொன்று நிறைய பீப்புள் வந்து ஏமாற்றவும் வந்து விரும்பலை அத்தனை பீப்பிளை வந்து சேர்த்து விட்டு ஏமாற்ற வந்து விரும்பலை ஆல்ரெடி வந்து அத்தனை பேர் சேர்த்து விட்டு அதில் ஒரு முக்காவாசி பேர் வந்து அமௌண்ட் எடுத்துட்டு இன்னும் காவாசி பேர் அமௌண்ட் எடுக்காது அதுவே எனக்கு டெய்லியும் வந்து கில்ட்டி ஃபீல் ஆகுது எனக்கு வந்து கமெண்ட் வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க பர்சனலாக ப்ரோ கம்பெனி ஏமாத்துனதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க நாங்கள் அதை பற்றியெல்லாம் வந்து நினைக்கல உங்களோட சூழ்நிலையும் தெரியுது அதனால தான் நான் கிட்ட கேட்கவே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க பட் இருந்தாலும் வந்து எனக்கு தூக்கம் வரல எனக்கு டெய்லியும் அதை நினச்சி ரொம்ப ரொம்ப கில்ட்டி ஃபீல் ஆகுது ஐயோ உங்களோட மணி எப்படியாவது வந்து ரிட்டன் கிடைக்கணும் அதுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கேன் ஸோ எனக்கு வந்து பெரிய அளவுலலாம் வந்து இன்கம் வந்து வரலை இல்லாட்டினா நான் என் கை காசுக்கு போட்டு கூட நான் வந்து கொடுத்துருவேன் எனக்கு வந்து அவ்வளோவா இன்கம் வந்து வராதுனால நான் எனக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு வந்து தெரியாமல் இருக்கேன் அவங்களும் வந்து கேட்காமல் இருக்கிறாங்க என்னோடய டவுனஸும் என்னோடய அமௌண்ட்டுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பட்டு ஃபீலிங் வந்து இருந்துட்டு தான் இருக்குது சரி ஓகேங்க இப்போ இதை வந்து பார்க்கலாம் இன்ஸ்டால் வந்து பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா மெயினாக வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டு ரிவ்யூ கொடுங்க அட்லீஸ்ட் வந்து ஒரு வாரத்துக்காக இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணியே வச்சுருங்க இப்போது பார்த்திங்கன்னா தெரியும் ஒன் பாயிண்ட் ஃபோர் ஸ்டாரில் நிற்குது இவங்க வாய் கூசாமல் எப்படி போய் சொல்கிறாங்கன்னு பாருங்கள் ஒன் பாயிண்ட் ஃபோர் ஸ்டாரில் நிற்குது ஆனால் சப்போர்ட் வந்து பண்ணிட்டு நீங்களே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிவ்யூ எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த ரிவ்யூவை க்ளிக் பண்ணி அதில் ஒன் ஸ்டாரை க்ளிக் பண்ணி இந்த மோஸ்ட் ரிலிவென்ட் இருக்குது இல்லையா அதை அந்த த்ரீ டாட்டை க்ளிக் பண்ணிவிட்டு இங்கே மோஸ்ட் ரீசெண்டாக க்ளிக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணி பார்த்தாலே தெரியும் பாருங்க எத்தனை பேர் வந்து கமெண்ட் வந்து பண்ணிருக்காங்க பாருங்க இப்படி கமெண்ட் பண்ணிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் நிறைய பேர் வந்து இது என்னது ஒன் பாயிண்ட் ஃபோர் ஸ்டார் தான் இருக்கு அப்போ ஸ்கேம் ஆப் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு யாரும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி இதில் இவனுங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் ஏதோ இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நியூ ஜாயினிங் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படிலாம் வந்து கதை கட்டிட்டு இருக்காங்க நியூ ஜாயினிங் வந்து எத்தனை பேர் வந்து ஏமாற்ற போறாங்களோ தெரியல கொள்ளையடிச்சு பூரா காசையும் வந்து அந்த மாதிரி லீடர்ஸ்க்கு வந்து பேசியிருக்காங்க அதிகபட்சமாக மோகன்ராஜுக்கு தான் வந்து இருபது லட்சரூபா பேசியிருக்காங்க நான் போன வீடியோவில் ராஜீவுக்கு வந்து சொல்லலை ஆனால் ராஜீவுக்கு எவ்வளோ பேசினாங்கன்னு எனக்கு தெரியல ஓகேங்களா அந்த ஆளவே காணோம் அந்த ராஜீவவே வந்து காணோம் இந்த ஆளுக்கு வந்து பேசினாங்களா என்னென்னு எனக்கு எனக்கு தெரியல ஆனால் மோகன்ராஜுக்கு வந்து பேசியிருக்காங்க இருபது லட்ச ரூபா பேசியிருக்கிறாங்க அதே மாதிரி ஸ்ரீவாட்ஷாவுக்கு வந்து பத்து லட்ச ரூபா அப்புறம் இன்னும் மற்றவங்களுக்கு தான் வந்து தெரியல ஸோ அப்போ பாருங்கள் அமௌண்ட்டு மக்கள்கிட்ட கிட்ட போட்டு அதை லீடர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி வந்து பிரித்து கொடுக்க போகிறாங்களா ஏற்கனவே வந்து மோகன்ராஜெலாம் ஆறு லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிச்சிட்டான் ரயிலோவில் இப்போ திருப்பி வந்து இப்படி நீங்கள் சப்போர்ட் பண்ணி பீப்பிளை வந்து ஜாயின் பண்ண வச்சிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் அமௌண்ட் வந்து இது கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்ன நடக்க போதோ தெரியல பட் நம்ம வந்து என்ன பண்ணணுமோ அதை வந்து பண்ணுவோம் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே போனீங்கன்னா அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரேட் திஸ் ஆப்னு வரும் ஸோ அதை வந்து இதில் ஒரு ஸ்டார் இருக்கு இல்லையா இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார் இதை மட்டும் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஸோ இங்கே போய்ட்டு ரெவ்யூ வந்து கொடுங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து கொடுங்க ஓகேங்களா நான் வந்து இதை சும்மா நான் வந்து கொடுக்குறேன் இது வந்து ஸ்கேம் கம்பெனி அவ்வளோதான் கொடுத்துருங்க உங்களுக்கு என்ன தோணுதோ கொடுங்க சரிங்களா நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்லியிருக்கேன் அப்புறமா போஸ்ட்டுன்னு இருக்கும் ஸோ இந்த போஸ்ட்டுன்றதை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க ஓகேங்களா ஸோ கிளிக் பண்ணிவிட்டு டன் கொடுத்துருங்க அவ்வளோதான் ஸோ முடிஞ்சது ஸோ இப்படி வந்து ரெவ்யூ வந்து கொடுங்க இப்படி ரெவ்யூ கொடுக்குறதுனால நம்மளுக்கு என்ன யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்கலாம் நம்மளுக்கு யூஸ் இல்லை தான் ஆனாலும் இவங்க இன்னும் வந்து ஸ்கேம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரிவென்ச் கொடுக்கணும் இவங்களுக்கு இவங்க எப்படி நம்மளுக்கு ஏ ஏமாற்றினாங்களோ ஸோ அகெயின் வந்து திருப்பி ஏமா இவங்க வந்து ஏமாத்துறது வந்து தடுக்கணும் இவங்க அதில் ஏமாற்றம் அடையணும் ஐயோ நம்ம ஏமாற்றணும்னு நினச்சோமே நம்மளால் ஏமாற்ற முடியல இப்போ திருப்பி அப்படின்னு சொல்லிட்டு அதில் அவங்கள ஏமாற்றம் அடைய வைக்கணும் அதான் ரிவெஞ்ச் ஸோ அதை மாதிரி வந்து பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோவில் சொன்னது வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் பண்ணுறதும் பண்ணாததும் உங்களுடைய விருப்பம் தான் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாலு பேருக்காவது வந்து நல்லது பண்ணணும் மாதிரி ஓகேங்களா இல்லை பண்ணலை அப்படின்னா அது உங்களோட கஷ்டம் உங்களோடய முடிஞ்சு போயிடும் அந்த நாலு பேருக்கு வந்து தெரியாமல் போயிடும் ஸோ அதனால் நீங்கள் வந்து பண்ணுறது வந்து நல்லது அதே மாதிரி நிறைய பேர் வந்து எங்கிட்ட வேறு ஏதாவது ஆப் இருக்கா அது இருக்கா இது இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டுருக்காங்க ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்து போய்ட்டு ஜாயின் பண்ணி திருப்பி அமௌண்ட்டை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க உங்கள் அம் உங்கள் அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா எந்த ஆன்லைன் பிஸ்னஸையும் வந்து நம்ப வேண்டாம் என்றைக்காக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிடும் ஸோ காப்பி அடிக்கிற பிஸ்னஸ் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் போயிட்டு வந்து பண்ணாதீங்க என்னுடைய ஃப்ரீ அட்வைஸ் அதுக்கு மேலே வந்து உங்களுடைய விருப்பம் அதே மாதிரி இந்த வீடியோவில் சொன்னது வந்து பண் பண்ணுறதும் பண்ணாததும் உங்களுடைய விருப்பம் தான் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நாலு பேருக்கு நல்லது பண்ணுற மாதிரி ஓகேங்களா தேங்க்யூ